You try to simply interior designing on your mind. என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் மச்சான், ரீல்ஸ் பார்த்துட்ருக்கேன்டா மச்சி. படிக்க வேற கடுப்பாக இருக்குது, வெளியே போமா? ஆமாடா, இது வேற புரியவே இல்லைடா, வெளியே போயிட்டு வருவோம்டா. மச்சி வயிறு பசிக்குதுடா, ஏதாவது சாப்பிடுவோமா? அந்த தள்ளுவண்டி கடையில் இட்லி சாப்பிட்டு வந்துடும் வா. டே எப்போ பார்த்தாலும் இட்லி தாண்டா சாப்பிட்றோம், ஹாஸ்டலும் இட்லி தாண்டா சாப்பிட்றோம். டே அங்கே ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை இருக்குடா, அங்கே போய் காளான் சாப்பிடுவோம்டா. ஆ சரி, அண்ணா ரெண்டு காளான் போட்டுருங்கண்ணா. எப்போ பார்த்தாலும் என் ஆள் என் கூட சண்டை போட்டே இருக்காடா. விட்ரா, இதெல்லாம் ஒரு நன்றாடா, பார்த்துக்கோ. மச்சி நைட்டு தூக்கவே வர மாட்டேங்குதுரா. ஃபோனை பார்க்குறத குறடா, தன்னால் தூக்கம் வரும். கார்வின், காலேஜ் டைம் ஆச்சு, வடா சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பலாம். சரிடா சபாலன், கிளம்புண்டா. பசிக்கிற மாதிரியே இருக்கு, சாப்பிட்டு போமா. மச்சி நம்ம டீ குடிச்சிட்டு போவோம்டா, டைம் வர ஆச்சுடா. சரி. அண்ணா ரெண்டு டீ ஒரு தம்முண்ணா. மச்சி தம் அடிக்கிறியாடா? வேணாண்டா. ஹலோ. ஹலோ கார்வின், நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம். பிரேக்அப்பா? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. நீ சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப கோவப்படுற. என்னடி இப்ப திடீர்னு? நான் இது இப்ப எடுத்த முடிவில்ல கார்வின், இதை நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு தான் இருக்கேன். குட் பை. என்னாச்சு கார்வின்? இல்லடா மச்சி, ஒண்ணு இல்லடா. ஏன்டா என்னாச்சு? என் ஆளு பிரேக்அப் பண்ணிட்டாடா. விடு மச்சான், த்ரிஷா இல்லைனா நான் இந்தரா பார்த்துக்கலாம். என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? இவன் வேற. விடு மச்சான், போய் ரிஜிஸ்டர்ல சைன் போடுவா, பார்த்துக்கலாம். ஆமா அது வேற இருக்குல்ல. கார்வின் தூக்கு 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 தூக்கு. ஏய் மச்சான் கார்வின், இந்தராடே. என்னாச்சு? திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். சரி இருங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன், கொஞ்சம் தள்ளி இருங்க எல்லாரும்.
கொஞ்சம் தள்ளி இருங்க எல்லாரும். ப்ரிஸ்கிரிப்ஷன் தரேன், அதில் இருக்கிற மெடிசன்லாம் கொடுத்துருங்க ஓகேவா? டாக்டர் என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. நீங்கள் யார் அவருக்கு? ஃப்ரெண்டு டாக்டர். என்ன ஆச்சு அவருக்கு? பேசிகிட்டு இருந்தான், திடீர்னு மயக்கம் பட்டு விழுந்துட்டான். இதுக்கு முன்னாடி எதுவும் இது மாதிரி நடந்திருக்கா? இது மாதிரி எதுவும் ஆனது இல்லை டாக்டர். அன்ஃபார்ச்சுனேட்டாக அவருக்கு இந்த யங் ஏஜில் ரொம்ப பிபி ஹையாக இருக்குது, ஹார்ட் ரேட்டும் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். நீங்கள் இமீடியட்டாக அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணி யாராவது வர சொல்லுங்கள் ஓகேவா? எதனாலும் அப்போ பார்த்துக்கலாம். வீட்டிலேருந்து வரட்டும், அப்புறம் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு மெடிசன் மட்டும் கொடுக்குறேன், அதை கரெக்டாக கொடுங்க. என்னது ஒரே கலையா இருக்கு. ஹலோ. ஹலோப்பா, நான் சிவபாலம் பேசுகிறேன்ப்பா. ஆ சொல்லுப்பா. கார்டன் காலேஜில் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், பேரண்ட்ஸ் அதுவும் சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கப்பா, பயமாக இருக்கு. அப்படியாப்பா, இந்த உடனே கிளம்பி வரேன்ப்பா. என்னையாச்சு? இல்லைப்பா, பேசிட்டு தான், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். டாக்டர் பேசியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. அவனை போய் பார்க்கலாமாப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, போய் பார்க்கலாம். தம்பி, தம்பி, தம்பிடே, என்னடா ஆச்சு? என்னப்பா ஆச்சு? எந்திரிக்கவே மாட்டான். டாக்டர் வந்துருப்பாங்கப்பா இப்போ. எந்திரிச்சாரா பேஷண்ட்டு? ஏதாவது பேசினாரா? நீங்கள் எதுவும் பேசுனீங்களா அவங்கக்கிட்ட? டாக்டர் இன்னும் எந்திரிக்கலாம், அப்பா இப்போ தான் வந்தாங்க. டாக்டர் என்ன டாக்டர் ஆச்சு தம்பிக்கு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இப்போதைக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிபி கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு, வேறு எதுவும் இல்லை. இப்படி விட்டோம் அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன்லேயே ரொம்ப சிவியர் காம்ப்ளிகேஷனாக வந்துடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும் ஓகேவா? சரிங்க சார். என்னையாது ஏயா இப்படி பண்ணுற? உனக்காக தானே நானும் அம்மாவும் அங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். நீ நல்லா இருப்பேன்னு நினச்சதானயா? அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாயா? அம்மாட்ட சொல்லாமல் தான் வந்திருக்கேன். உடம்ப பார்த்துக்க தம்பி. சரி தம்பி, உடம்பு பார்த்துக்க, அப்பப்போ ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு தன்னை போல் பிறரும் பாதிக்கப்படக்கூடாது என்று நினைத்த கார்வின் தனி மனிதனாக தன்னால் முயன்ற உயர் இரத்த அழுத்தம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆரம்பித்தான்.